हाय, இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம இன்னைக்கு பிளஸ் ஒன் ஹிஸ்டரி நியூ புக்ல 11th யூனிட் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள், இதுல இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்ட் 5. ஏற்கனவே பார்ட் 4 வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த பார்ட் 4 ஃபுல்லாவே சோழர்கள் பத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பார்க்க போறது பாண்டியர்கள் பத்தி பார்க்க போறோம், பார்ட் 5. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இரண்டாம் பாண்டியர் இவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். தொடர்ச்சியாக இல்ல அப்படின்னா கூட நவீன காலத்துக்கு முன்பு வரைக்கும் இந்தியாவில தென்பகுதி ஆட்சி செய்த மூவேந்தர் மரபுனர்ல பாண்டியரும் அடங்குவாங்க. அசோகர் தன்னுடைய கல்வெட்டுகள்ல சேரர், சோழர், பாண்டியர், சத்திரபுத்திரர் ஆகியோரை தென்னிந்தியால ஆட்சியாளர்களாக சொல்லியிருக்காரு. முத்து குளித்தல் தொழிலோடு வரலாற்று பூர்வமாக இணைஞ்ச கோட்டை பாண்டியர்களுடைய தொடக்க கால தலைநகரம் துறைமுகமாக இருந்துச்சு. பிற்காலத்துல அவங்க மதுரைக்கு போயிடுறாங்க. மதுரையிலயும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பாண்டியர்களுடைய தொடக்க கால கல்வெட்டுகள் காணப்படுது. இதுல மடிலை அப்படின்னு மதுரையை வந்து சொல்றாங்க. தமிழ் செவ்வியலக்கங்கள்ல மதுரையை கூடல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சொல்லுக்கு கூடுகை அப்படின்னு பொருள். பாண்டிய நாட்டை சேர்ந்த புலிமான் கோம்பை அப்படிங்கிற கிராமத்துல அண்மையில கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுல கூடல் அப்படின்ற சொல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பத்து பாட்டு நூல்களிலான பட்டினப்பாளையிலயும் மதுரை காஞ்சிலையும் கூடல் பாண்டியர் தலைநகரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. எட்டு தொகை நூல்களில் இந்த சொல் வந்து காணப்படுது. வரலாற்று பூர்வமாகவே மதுரை கூடல் ஆகிய சொல்லாடல்கள் ஒண்ணுக்கொண்ணு மாற்று சொல்லாகவே கையாளப்பட்டு வருது. அடுத்து சான்றுகள், பாண்டியர்களுடைய ஆட்சி பத்திய சான்றுகள் என்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம். சங்ககால பாண்டியர் வரலாறு ஏறத்தாழ கிமு 3வது நூற்றாண்டு முதல் கிபி 3வது நூற்றாண்டு வரைக்கும் சொல்லப்படுது. பெருங்கற்கால ஈம பொருட்கள் கண்டுபிடிக்கிறது, தமிழ் பிராமி கல்வெட்டுகள், சங்க இலக்கிய பாடல்கள் போன்ற பல்வேறு வரலாற்று சான்றுகள் மூலம் சங்ககால பாண்டியர் வரலாறு மீட்டுருவாக்கம் செய்யப்படுது. கிபி 6வது நூற்றாண்டுல இறுதியில தென் தமிழ்நாட்டுல பாண்டியர் தங்களுடைய மேலதிகாரத்தை நிலைநிறுத்துறாங்க. 7வது நூற்றாண்டு முதல் 9வது நூற்றாண்டு வரை ஆட்சி செய்யறது குறித்த தகவல்களை சில செப்பேடுகள் உறுதிப்படுத்துது. அதுல நெடுஞ்சடையானுடைய வேள்விக்குடி மானியம் முக்கியமானது. அரசாணைகள், பாண்டிய அரசர்களுடைய மரபு வழி வரிசை, வெற்றிகள், அரசர்கள் எழுப்பிய கோவில்கள், உருவாக்கிய பிரம்மதேயங்கள் ஆகியவற்றுக்கு அரசர்கள் வழங்கிய மானியங்கள், அறக்கொடைகள் ஆகியன குறித்து செப்பேடுகள் தெரிவிக்குது. குடைவரை கோவில்களை உருவாக்கியவங்க, பாசனேரிகள், கால்வாய்களை போன்றவற்றை உருவாக்கினவங்க குறித்த செய்திகளை கல்வெட்டுகள் சொல்லுது. மார்கோ போலியோ, வஹப், இபின் படூடா போன்ற பயணிகள் எழுதியுள்ள வரலாற்று குறிப்புகள் அந்த காலகட்ட அரசியல், சமூக, பண்பாடு வளர்ச்சிகள் குறித்து நமக்கு தெரியுது. மதுரை தல வரலாறு, பாண்டி கோவை, மதுரை திருப்பணி மாலை ஆகிய இலக்கியங்கள் மதுரையை ஆண்ட பிற்கால பாண்டியர் குறித்த செய்திகளை நமக்கு வழங்குது. கிபி 7 அல்லது 8வது நூற்றாண்டுல பிற்பகுதியை சேர்ந்த இறையனார் அகப்பொருள சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் அப்படின்ற பொருள்ல இடம்பெற்றிருக்கு. இறையனார் எழுதிய அகப்பொருள்ல சங்கம் அப்படின்ற சொல் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா கலைக்கழகம் அப்படின்ற பொருள்ல இடம்பெற்றிருக்கு. ஆனா பல்லவர்களுக்கு முந்தைய இலக்கியங்கள்ல சங்கம் அப்படின்ற சொல் இடம் பொருள்ல குறிப்பிடல. இந்த திருவிளையாடல், புராணம், பெரிய புராணம் ஆகிய பிந்தைய இடைக்கல் நூல்கள்ல சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என்ற பொருளையே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து இந்த பாக்ஸ்ல இருந்து பாக்கலாம். மணிமேகலை எழுதின சித்தலை சாத்திரன் மதுரையை சேர்ந்தவர். ஆட்சி பகுதி, பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதி பாண்டிய மண்டலம், தென் மண்டலம், பாண்டி நாடு அப்படின்னு அழைக்கப்படுது. வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகளால வளம் பெறும் சில பகுதிகள் நீங்களாக பெரும்பாலுமே பாறைகளும் குன்றுகளும் மலைத்தொடர்கள் நிறைந்த பகுதி தான் பாண்டிய நாடு அப்படிங்கிறது. புதுக்கோட்டை வழியே ஓடுற வெள்ளாறு பாண்டிய நாட்டோட வட எல்லை. இந்திய பெருங்கடல் தென் எல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு எல்லையாகவும் வங்காள விரிகுடா கிழக்கு எல்லையாக அமைஞ்சிருக்காப்போ பாண்டிய நாட்டுடைய எல்லைகள் மறுபடியும் பார்த்துடலாம். புதுக்கோட்டை வழியே ஓடுற வெள்ளாறு பாண்டிய நாட்டுடைய வடையல்லை. வெள்ளாறு வந்து பாண்டிய நாட்டுடைய வடையல்லை, புதுக்கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்திய பெருங்கடல் தென் எல்லை, இந்திய பெருங்கடல் தென் எல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு எல்லை. அதே மாதிரி வங்காள விரிகுடா கிழக்கு எல்லையாக அமைஞ்சிருக்கு. அடுத்த டாபிக் வந்து பாண்டியர்களுடைய மறுமலர்ச்சி பத்தி பார்க்கலாம். இவங்களுடைய காலகட்டம் 600 இருந்து 920 வரைக்கும் கிபி. களப்பிரருடைய மறைவுக்கு அப்புறமா பாண்டியருடைய மறு எழுச்சி ஏற்பட்டதா தெரியுது.
ஒரு காலத்துல மலைவாழ் குடி பழங்குடிகளாக இருந்த பல பிறர்கள் விரைவிலேயே சமவெளியில குடியேறாங்க. அவங்களுடைய புத்த சமண சமயங்களை வந்து ஆதரிக்கிறாங்க. இப்போ சமணர்கள் வந்து அரசர்கள் சமணர்களை கழுவேத்துறாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இதுதான். சமணர்கள் வந்து கழுவேற்றப்பட்டாங்க அப்படின்ற செய்தியில கழுவேற்றப்பட்டவருடைய எண்ணிக்கை விவாதத்துக்குரியதாக இருந்தா கூட கழுவேற்றம் நடந்தது அப்படிங்கிற செய்தி நம்மளால மறுக்க முடியாது. கழுவேற்றம் கண்டிப்பா நடந்திருக்கு. ஆகிய பகுதிகளுக்கு இதோட கண்டினியூ பார்த்துடலாம். இப்ப பார்த்தோம் இல்லையா, திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன். ஆகிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்துறாங்க. பல விஷ்ணு கோவில்களை கட்டிய பெருமையும் இவருக்கு உண்டு. இவருக்கு அடுத்த அரசராக ஸ்ரீமார ஸ்ரீ பல்லவன் 815-862 வரைக்கும் இலங்கைக்கு படையெடுத்து போயிட்டு அங்க தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறாரு. ஆனாலும் பல்லவ மன்னன் மூன்றாவது நந்திவர்மன் கிட்ட 846, அதாவது நந்திவர்மனுடைய ஆட்சி காலம், மூன்றாவது நந்திவர்மனுடைய ஆட்சி காலம் 846-869 வரைக்கும் தோத்து போயிடுறாரு. அடுத்ததாக ஆட்சிக்கு வந்த இரண்டாவது வரகுணன் திருப்புறம்பயம் போர்ல அபராஜித பல்லவனால தோற்கடிக்கப்பட்டாரு. அப்போ திருப்புறம்பம் போர் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா, இரண்டாவது வரகுணனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் நடக்குது. இந்த அபராஜித பல்லவனுடைய ஆட்சி காலம் வந்து 885-903 வரைக்கும் இவர் வந்து தோற்கடிக்கிறாரு. இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பராந்தக வீரநாராயணன், இரண்டாவது ராஜசிம்மன் ஆகியோரால முதலாம் பராந்தகனுடைய தலைமையில் தோன்றிய சோழருடைய எழுச்சிக்கு ஈடு கொடுக்க முடியல. முதலாவது பராந்தகன் கிட்ட தோற்ற இரண்டாவது ராஜசிம்மன், முதலாவது பராந்தகன் கிட்ட யார் தோத்து போறது அப்படின்னா இரண்டாவது ராஜசிம்மன், 920 நாட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. அடுத்து மீண்டும் பாண்டிய எழுச்சி 1190-1310 வரைக்கும். 12ஆம் நூற்றாண்டுல இறுதி கால் பகுதியில ஆதி ராஜேந்திரனுடைய மறைவுக்கு அப்புறமா சோழ அரசுல வெற்றிடம் ஏற்பட்ட நிலையில பாண்டிய பகுதியை நிர்வகிக்க ஆளுநரும் வலுவிழந்தாங்க. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட பாண்டிய குடித்தலைமை மன்னர்கள் தங்களை நிரல் நிறுத்திக்கிட்டு தங்களுடைய சுதந்திர ஆட்சியை நிறுவுறாங்க. இரண்டாவது ராஜராஜ சோழனோட போரிட்ட ஸ்ரீ பல்லவ பாண்டியன் தன்னுடைய மகனை போரில் பறிகொடுத்துறாரு. 5 பாண்டிய குறுநில மன்னர்கள் இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு முதலாவது குலோத்துங்கனோட போர் செய்யறாங்க. முதலாவது குலோத்துங்கனுடைய காலம் என்னன்னா 1070-1120 வரைக்கும். முதலாவது குலோத்துங்கன் கிட்ட போர் செய்யறாங்க. போர்ல அவங்களுக்கு தோல்விதான் கிடைச்சது. 1190 சடையவர்மன் ஸ்ரீ பல்லவன் முதலாவது குலோத்துங்கனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு பாண்டிய நாட்டோட ஆட்சியை வந்து துவக்கிறாரு. சடையவர்மன் ஸ்ரீவல்லவன் மதுரையில நடைபெற்ற பட்டம் சுட்டு விழால அரசராக முடிசூடி செங்கோல் ஏந்தி அரியணையில அமர்றாரு. இந்த நிகழ்வின் நினைவாக சுந்தர சோழபுரம் அப்படிங்கிற வேளாண் குடியிருப்பு பகுதி சுந்தர சோழ சத்திர்வேதி மங்கலம் அப்படின்னு பேர் மாத்தி இறையிலியாக பிராமணர்கள் கொடுக்கிறாரு. சுந்தர சோழன் வேளாண் குடியிருப்பு பகுதிகளை யாருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா பிராமணர்கள் கொடுக்கிறாரு. என்னவாக மாத்தி கொடுக்கிறாருன்னா சுந்தர சோழர் சத்திவேதி மங்களமாக மாத்தி கொடுக்கிறாரு. சோழருடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா 13ஆம் நூற்றாண்டுல பாண்டியரோட செல்வாக்கு மிக்க அரசை மரபினராக மாறினாங்க. மதுரை அவர்களுடைய தலைநகரமாக இருந்துச்சு. காயல் அவங்களுடைய பெருந்துறைமுகமாக இருந்தது. காயல் வந்து பாண்டியர்களுடைய பெருந்துறைமுகமா இருந்தது. வெனிசை சேர்ந்த புகழ்பெற்ற பயணி மார்கோ போலோ 1288 1293 ரெண்டு முறை காயலுக்கு வராரு மார்கோ போலோ. அப்ப காயல் துறைமுகம் முழுவதுமே அரேபிய சீன கப்பல்களாக நிறைஞ்சிருந்ததாகவும் காயல் நகரில் வணிக நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற்றதாகவும் மார்கோ போலோ சொல்லியிருக்காரு. அடுத்து சடையவர்மன் சுந்தர பாண்டியன் பத்தி பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்துக்கலாம். பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த வெனிஷ் பயணி மார்கோ போலோ இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். வெனிஸ் நேர்மையான நிர்வாகத்துக்காகவும் வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு வாணிகர்களை சிறந்த முறையில் நடத்தியதற்காகவும் பாண்டிய அரசரை பாராட்டியிருக்காரு. உடன்கட்டை ஏறும் வழக்கம், அரசர்கள் பின்பற்றிய பலதார மனமுறை ஆகியவை மார்கோ போலோவுடைய பயண குறிப்புகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ சடையவர்மன் சுந்தர பாண்டியனை பத்தி பார்க்கலாம். இரண்டாவது பாண்டிய அரசருடைய சிறப்புமிக்க ஆட்சியாளர்கள் சுந்தர பாண்டியன் 1251-1268 வரைக்கும் சுந்தரபாண்டியுடைய ஆட்சி காலம்.
அவர் தமிழ்நாடு முழுவதுமே தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்ததோட ஆந்திரால இருக்கிற நெல்லூர் வரைக்கும் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை செலுத்துறாரு. இவர் வந்து முதலாவது சடையவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அவருடைய ஆட்சி காலத்துல தான் பாண்டிய அரசு வலிமையுடைய உச்சத்துல இருந்தது. யாருடைய ஆட்சி காலத்துல பாண்டிய அரசு வலிமையுடைய உச்சத்துல இருந்தது அப்படின்னா முதலாவது சடையவர்மன் சுந்தர பாண்டியனுடைய ஆட்சி காலத்துல. அவருடைய ஆட்சி காலத்துல தான் பாண்டிய அரசு வலிமையோட உச்சத்துல இருந்தது. அப்போ ஹொய்சலர்கள் அடக்கி வைக்கப்பட்டாங்க. பல கல்வெட்டுகள் அவரை வந்து மிகவும் உயர்வாக போற்றப்படுது. சுந்தர பாண்டியன் சேர அரசரான மலைநாட்டு தலைவரை அடக்கி தனக்கும் கப்பம் செலுத்த வைக்கிறாரு. சோழருடைய வீழ்ச்சி மால்வா பகுதியை வந்து ஆட்சி செய்த போஜ அரசன் வீர சோமேஸ்வரனுக்கு சுந்தர பாண்டியனை சவாலுக்கு அழைக்கிற துணிச்சலை கொடுக்குது. இருவருக்கும் இடையே கண்ணனூர்ல நடந்த போர்ல சுந்தர பாண்டியன் வீர சோமேஸ்வரனை வென்று மால்வா பகுதியை சூறையாடுறாரு. சேர்ந்த மங்கலத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு. கடலூரை மையமாக கொண்டு வட தமிழகத்துல செல்வாக்கோடு ஆட்சி நடத்திய காடவர்களையும் அடக்கிய சுந்தர பாண்டியன் அவங்கள கப்பம் செலுத்துறதுக்கு சொல்றாரு. அவர் மேற்கு பகுதியையும் தற்கால ஆற்காடு பகுதிக்கும் சேலத்துக்கு இடைப்பட்ட பகுதியும் கைப்பற்றிக்கிறாரு. போரில் காஞ்சிபுரம் அரசரை கொன்று அதையுமே எடுத்துக்கிட்டாரு. கொல்லப்பட்ட காஞ்சிபுரம் அரசருடைய சகோதரர் பாண்டிய மன்னருக்கு அடிபணிந்தன் மூலமாக காஞ்சிபுரம் ஆட்சியை வந்து கவனிச்சுக்கிட்டாரு. கப்பம் செலுத்தவும் சம்மதிக்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து தனி ஒருவராக ஆட்சி செய்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. சுந்தர பாண்டியன் தன்னுடைய தரப்பினரான விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் ஆகிய ரெண்டு பேரோட சேர்ந்து ஆட்சி புரியும்படி செய்யறாங்க. வீரபாண்டியன் ஈழம் கொங்கு சோழ மண்டலம் சோழ நாடு ஆகியவற்றை வெற்றி கொண்டதாக அவர் குறித்த ஒரு ஆவணம் சொல்லுது. அந்த ஆவணத்தோட காலம் வந்து 1253ல இருந்து 1256 வரைக்கும். அடுத்து மாறவர்மன் குலசேகரன். சுந்தர பாண்டியனுக்கு பிறகு மாறவர்மன் குலசேகரன் 40 வருஷம் பாண்டிய நாட்டை வெற்றிகரமாக ஆட்சி பண்றாரு. அவருடைய ஆட்சியில அமைதியும் வளர்ச்சியும் நிலவுச்சு. அவர் வந்து 1268ல அரியணை ஏறி 1312 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. மூத்த பையன் சுந்தர பாண்டியன், இளைய பையன் வீரபாண்டியன். 1302ல இளைய மகன் வீரபாண்டியனுக்கு இளவரசு பட்டம் கொடுக்கறாங்க. இதனால கோபமடைந்த மூத்த பையன் சுந்தர பாண்டியன் தன்னுடைய தந்தையை கொன்னு பதவிக்கு வராரு. இதை தொடர்ந்து மூண்ட உள்நாட்டு போர்ல வீரபாண்டியன் வென்று ஆட்சியை பிடிக்கிறாரு. சுந்தர பாண்டியன் தில்லிக்கு தப்பி போயிடுறாரு. அலாவுதீன் கில்ஜி கிட்ட அடைக்கலமாக்குறாரு. இந்த நிகழ்வுகள் தான் மாலிகபூர் தமிழக படையெடுப்புக்கு வழிவகுச்சது. அடுத்து மாலிகப்பூர் படையெடுப்பை பத்தி பார்க்கலாம். மாலிகப்பூர் 1311ல மதுரையை வந்து அடைஞ்சப்ப அங்க யாருமே இல்ல. மாலிகப்பூர் மதுரை கேப்ப போறாரு அப்படின்னா 1311ல. வீரபாண்டியன் ஏற்கனவே தப்பி ஓடிட்டாரு. இந்த மதுரை படையெடுப்பு குறித்து அலாவுதீன் கில்ஜியுடைய அரசவை கவிஞர் அமீர் குஸ்ரு அவர் என்ன சொல்றாருன்னா, அங்கிருக்கிற 512 யானைகள், 5000 குதிரைகள், 500 மூட்டைகள் இருக்கிற வைரம், முத்து, மரகதம், மாணிக்க நகைகள் மாலிகப்பூர்ல எடுத்து செல்லப்பட்டது அப்படின்னு தெரியுது. அமர் குஸ்ரு மிகப்படுத்தி எழுதக்கூடியவர் தான். இருந்தா கூட சொக்கநாதர் கோவிலை இடிச்சு ஏராளமான விலை மதிக்க முடியாத பொருட்களை வந்து மாலிகப்பூர் எடுத்து சென்றார் அப்படின்றது உண்மைதான். இந்த செல்வத்தை பயன்படுத்தி அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய எதிரிகளை வந்து தாம் பக்கம் ஈர்த்துக்கு தன்னுடைய பலத்தை வந்து அதிகரிச்சுக்கிட்டாரு. மாலிகப்பூருடைய படையெடுக்கு அப்புறமா பாண்டிய அரசுடைய ஆட்சி பொறுப்பு பாண்டிய அரச குடும்ப உறுப்பினர்கள்ல தனித்தனியாக பிரிச்சு கொடுக்கப்பட்டது. மதுரையில தில்லி சுல்தான் அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசு உருவாகுது. இது வந்து 1335 வரைக்கும் நீடிச்சது. மதுரையை ஆட்சி செய்த ஆளுநர் ஜலாலுதீன் அசன் ஷா டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாம 1335 மதுரை அரசராக தன்னை அறிவிச்சு கொண்டாரு. அடுத்து அரசு பத்தி அடுத்த வீடியோல பாக்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.